நம்பிட்டு இருந்ததா நினைச்சு டாக்டர் மகேஷ் கிட்ட பேசினது எனக்கு தெளிவாக கேட்டது. டாக்டர்ஸ்கெல்லாம் வெள்ளக்கோட்டு போட்ட உடனே கடவுள்னு நினப்பு. இருந்தாலும் இது மகேஷ் கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாம். பாவம், ரொம்ப கஷ்டப்படுவான். ஆனால் நான் அவனை கஷ்டப்பட விட்டதே இல்லை. நான் யாருக்கோ எனக்கே பாரமாக இருக்க போகிறேன்னு என் உள் மனசு சொல்லுது. வெல், இட்ஸ் மை இன்ட்யூஷன். ஹே ராம், இங்கே தான் இருக்கியா நீ? ஹே காய்ஸ், யாருன்னு பாருங்க, ராம் இஸ் ஹியர். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போட்டுட்டு சீக்கிரமா வா, இட்ஸ் டைம், வா. நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துலேயும் என் கூட இருந்த நீ இப்போ மட்டும் என்னை விட்டுட்டு எங்கே தனியாக போகிற? பொங்கும் புகையிலே சொர்க்கம் மதியிலே, பொங்கும் புகையிலே சொர்க்கம் மதியிலே. ஒரு பக்கம் உதடு, மறுபக்கம் நெருப்பு, சொர்க்கம் நடுவினிலே. எத்தனை பிம்பம், எத்தனை இன்பம் எரிகின்ற இலையினிலே. ஓடம் இல்லாமல், ஓட இல்லாமல் மிதக்கும் கலையினிலே. நீரன நீயும், மீனன நானும் மயக்கத்தின் வலையினிலே. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு பகைவரின் உலகினிலே. நோவிலும் வாழ்வு, சாவிலும் வாழ்வு புகையின் மடியினிலே. பொங்கும் புகையிலே சொர்க்கம் மதியிலே. டிங் 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 யாங் குண்டிங் அண்டிங் அண்டிங் யாங் குண்டிங் அண்டிங் அண்டிங் யாங் குண்டிங் அண்டிங் 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 என்ன. டிங் 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 யாங் குண்டிங் அண்டிங் அண்டிங் யாங் குண்டிங் அண்டிங் அண்டிங் யாங் குண்டிங் அண்டிங் 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 என்ன. ஹா 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 ஹா. பொங்கும் புகையிலே சொர்க்கம் மதியிலே.
ஒழுங்கா படிக்க மாட்டியா நீ? வர்த்லெஸ். ஆஃபீஸில் இருக்கிற சேர்லாம் வச்சு மியூசிக்கல் சேர் ஆடலாமா? வாட்? இல்லை, நம்ம ஆஃபீஸில் இருக்கிற சேர்லாம் வச்சு மியூசிக்கல் சேர் ஆனால் கண்டிப்பாக நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். சிச்சுவேஷனுக்கு சம்மந்தமே இல்லாமல் பிஹேவ் பண்ணுற நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஹீ இஸ் ஒன் ஆஃப் தெம், மகேஷ். ஹியூமன் லைஃப்பில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிறதில்ல. ஹாப்பினஸ் ஒரு டெஃபினேஷன் வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசில் அப்பா அம்மாவோட பிக்னிக் போகிறப்ப கிடைக்கிறதுல ஒரு ஹாப்பினஸ், நம்ம வளர வளர அதே ஹாப்பினஸ் தான் தேடுறோம். இன் த ஃபார்ம் ஆஃப் மணி, ஜாப், பவர், ப்ராப்பர்ட்டி அண்ட் கேர்ள்ஸ். சந்தோஷத்தோட கெமிக்கல் நேம் என்னன்னு தெரியுமா? டோப்பமீன். நம்ம எப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்கோமோ அப்போல்லாம் நம்ம பிரெயினில் சுரக்கிற கெமிக்கல் தான் டோப்பமீன். தனியாக லைஃப் லீட் பண்ணுறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, லைக் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, எட்ஸெட்ரா. இவங்களுக்கு டோப்பமீன் டோஸ் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும்னா இட்ஸ் எதர் ட்ரக்ஸ் ஆர் ஆல்கஹால். ஹே, நான் அது நல்ல ஐடியான்னு சொல்ல வரல. ஹவ்வா, அப்படிப்பட்ட ஒருத்தரோட லைஃப் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒன் ஃபைன் சண்டே மார்னிங். கண்ணாடிக்கு அந்த பின்னாடி இருந்து ஏதோ சொல்ல வரேன்னு தெரியுது, ஆனால் அது என்னன்னு புரியல. என் லைஃப் இப்படியே போயிட்டுருந்தா சத்தியமாக செம்ம போர் அடிக்குது. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. மது, பக்கத்து வீட்டில் தான் இருக்கு. ஆக்சுவலி ஐம் அ நியூஸ் ரிப்போர்ட்டர் இன் அ டிவி சேனல். ஹலோ ஹலோ, ஹாய், என் பேர் மது. நான் உங்கள் நெய்பர், இங்கே பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன். சொல்லுங்க. ஹா, நான் ஒரு டிவி சேனலில் நியூஸ் ரீடக்கம் ரிப்போர்ட்டராக இருக்கேன். என்னென்னா, எவ்ரி சண்டே நான் என்னோடய சர்வெண்ட்டை வரவேணான்னு சொல்லிடுவேன். அன்றைக்கி மட்டும் வீட்டில் எல்லா வேலையும் நானே பார்ப்பேன். ஓ, இன்றைக்கி ஒரு அர்ஜென்ட் கவரேஜ், அன்எக்ஸ்பெக்டட் கால் இது. அதனால் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னோடய சிம்பாவை கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா ப்ளீஸ்? ஓகே, யார் சிம்பா? சிம்பா, கம்யா, கம்யா சிம்பா. Such a good boy. இது பாரு சிம்பா, இன்னைக்கு ஹோல் டே இந்த அங்கிள் கூட தான் இருக்க போற. எந்த எம்சியும் பண்ணாம குட் பாயா இருக்கணும். ஓகே, நான் ஈவினிங் வந்து கூட்டு போறேன். Be a good boy. ஓகே. சாரி சாரி சாரி, ஐயோ மறந்துட்டேன். இதில் அவனோட ஃபுட் எல்லாம் இருக்கு. ஆஃப்டர்நூன் கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ். இவன் ட்ரெயின் டாக் வேற, கேட்லாம் ஓப்பன் பண்ணி வெளில போயிடுவான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, பாய் சிம்பா. Be good, okay? Hi. ஹலோ, சொன்னதை கேட்டல்ல, முதல் வாட்டி வீடு வந்திருக்கேன், உள்ளவன் கூப்பிட மாட்டியா? கல்ச்சர் தெரியாத கண்ட்ரி ஃப்ரூட் தர்றா. என்ன வீட்டுக்குள்ள வந்தானே உடம்பெல்லாம் அரிக்குது. ஆமா, இது உன் வீடா? ரொம்ப கேவலமா இருக்கு. உன் வீட்டுக்கு இந்த அப்பாஸ்லாம் வரமாட்டாரா? அப்பாஸா? அவர் யாரு? அப்பாஸ் தெரியாது? இந்த வீட்டை சுத்தி ப்ளூ கலர்ல இன்னமும் ஊத்து வர, அப்புறம் வீடு எல்லாம் பழப்பெல்லாம் ஆயிடுமே.
தெரியல, வீக் டேஸில் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ஆஃபீஸ் போயிருப்பேன். இவன் வீடு கக்கூஸ் மாதிரி இருக்குன்னு கலாய்க்கிறேன். அது கூட புரியாத மக்கு பயில இருக்கேன். அம்மா, நீ நாயா? ஆமா, நான் நாய்தான். இல்லை, என் கண்ணுக்கு மனுஷ மாதிரி தெரியுற. அது என் பிரச்சனை இல்லையே, அது உன் பிரச்சனை. ஆமா, உன் பேர் என்ன? மகேஷ். மகேஷ், நீ ஒரு நல்ல டாக்டரா பாரு. ஒரே இன்ஜெக்ஷன், ரெண்டு மாத்திரை தருவார். மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துன்னு வையன், எல்லாம் சரியாயிடும். ஐ, சைனா புழு. ஐயா, நீ இன்னும் உப்பு போட்டு சாப்பிட்றியா? ஆமாம், உப்பு போட்டுலாம் சாப்பிடாத, அப்புறம் உடம்புலாம் சொறி பிடிக்கும் உனக்கு. எவன்டா சொன்னா? ஃபேமிலி டாக்டர். இரு, உனக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சொரிஞ்சிக்கிறேன். ஒரு நாளைக்கு ஹியூமன் பாடிக்கு ஆவரேஜாக 150 மைக்ரோகிராம் அயோடின் தேவை. அயோடின் அயோடைஸ் சால்ட்டாக தான் இருக்குது. இன்னும் வேற இதையும் என்கிட்ட சொல்கிறான். இவன் சீ வாட்டர் கன்வெர்ட் பண்ணி ட்ரை பண்ணி காமன் சால்ட் எடுப்பாங்க தெரியுமா? இதெல்லாம் ஏன்ப்பா என்கிட்ட சொல்கிறேன்? பாடியில் சால்ட் கண்டென்ட் கம்மியாச்சுன்னா லோ ப்ரெஷர் ஆகிடும், பல்போட பேசி கெமிக்கல் இம்பேலன்ஸ், தலை சுத்தம், மயக்கம் வரும், மந்தமாகும், ஏன் கோவமே வராது. அப்படிப்பட்ட உப்பை நீ தப்பாக பேசுறல. What the heck, man? உப்பில்லா பண்டம் உப்பையில. ஏய், குப்பை தொட்டியை பற்றி தப்பாக பேசாத. உன்னோட பேசிட்டு இருந்தா எனக்கு சொறி பிடிச்சிடும். அப்போ நீ நிஜமாவே நாயா? பொறுமா. ஆனால் சிம்பான்னு எனக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பேரை சொல்லி கூப்பிடு. உன்னோட பேசி பேசி என் தொண்டை தண்ணி வத்தி போச்சு. குடி, கொஞ்சம் தண்ணி கொடு. ஐயே, இது நீ வாயில் வச்சு சப்பி சப்பி குடிச்சிருப்ப. இதில் குடித்தா எனக்கு வாயில் புண்ணு வந்துடும். இதில் எனக்கு வேணா என்னோடய பவுலில் தண்ணி ஊற்றி கொடு. இந்த ஆ கொடு. கேன் வாட்டரா? வீட்டில் இந்த ஆரோ இல்லை? ஆரோ மூலமாக வர பிஹெச் பேலன்ஸும் நம்ம கேன் வாட்டரில் இருக்கிற பிஹெச் பேலன்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஆனால் எக்ஸாக்டாக எத்தனை பர்சன்டேஜ் சொல். தூங்கிட்டியா? ஏன் சொன்ன மீதி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உனக்கு. கடவுளே பைரவா, காப்பாத்துப்பா. ரொம்ப நாளாக அவன் யார்கிட்டையும் பேசலை போல. நம்ம மாட்டினோன்னே இப்படி மொக்க போடுறான். ஹாய், பிடிக்கிறி மை ஃபேவரட். ஐயோ, ஏனா புழு, வேணா வேணா, அதுக்கு இதுவே பரவாயில்ல. என்ன பச்சை பச்சேர்னு, ஆ, இது புதுவிதமான செடியாக இருக்கே. ஆ, ரெண்டு செகண்ட் மூந்து பதத்துக்கே செத்து போன தாத்தா பாட்டிலாம் வந்து போயிட்டாங்க. போதை செடி, பேட் பிளான்ட். இதனால தான் அவன் கண்ணுக்கு நான் மனுஷன் மாதிரி தெரியறனோ? அவனை கையில மட்டும் செட் பண்ண. நீ வீட்டுக்குள்ள என்ன பண்ற? ஏய், எங்கடா போற? என்னது பொண்டாட்டியா? வீட்டுக்குள்ள காரா? எப்படி உள்ள வந்திருக்கும், வாய்ப்பே இல்லையே. டேய், அட பாவி. டேய், என்னடா அதெல்லாம்? அந்த பேனால என்ன கை வச்ச? அது என் தாத்தா தெரியுமா? அது நான் இல்ல பாஸ், உன் வீட்டுல இருக்கல ஒரு எலி, அதான் வாசிட்டு உள்ள ஓடிடுச்சு. கூடவே உன் ப்ளூ கலர் ஜெட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு. எது? அந்த பிங்க் கலர் எலியா? பிங்கா? தபர், எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆஃபீஸ் லீவு, நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நீ வேணா வெளியே போய் விளையாடு. பாஸ், என்ன தான் வெளியில் விடக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்கல்ல. பரவாயில்ல, நீ வெளியே போ. ஆ, அதெல்லாம் முடியாது, நான் உள்ளதான் உட்காந்துட்டு இருப்பேன். சொல்லிக்கிட்டே இருக்க. நான் இங்கே ஏசி உட்காந்துருக்கேன். தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு போடா. மகேஷ், மகேஷ் வெளியே கடை சொன்னதை கேளு. மகேஷ், பிளட்டி ஹியூமன் சைக்கோ.
ஏரியாவே ஒரே அமானுஷமா இருக்கு. சாரதா ஆண்டி வெஜிடபிள்ஸ் பையிங். ஓகே, இவன் பார்க் பார்ட்டி இல்ல. ஐயி பாவி ஜெசி, என்ன வேலை பண்ற? அந்த பையனை நம்ம ஏரியா கூட்டு வந்துட்டியா? இருடி உன்ன படி சொன்னா கவர்மெண்ட் சைக்கிள் வேற. நாங்களே ரோட்ல இப்ப ஒண்ணும் பண்றது இல்ல, ஸ்கூல் பசங்கள நடு ரோட்ல ரொமான்ஸ் பண்றாங்க. எனக்கு தெரியாதுப்பா, இன்னைக்கு ஒரு அரை கிலோ எடுத்துட வேண்டியதுதான். என்ன சார் ஆச்சு? என்ன ஆச்சா? ஸ்கூல் பசங்க போற வழியில இவ்வளவு பெரிய நாய வளங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா என் குழந்தை ஸ்கூலுக்கு போறப்போ இது குலைச்சாலோ கடிக்க வந்தாலோ நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன் சுயரூபத்தை காட்டிடுவேன் என்ன பண்ண தெரியுமா? சுமாரா சார், இது ஆக்சுவலா என் வீட்டு நாயே இல்ல சார், பக்கத்து வீட்டு நாய் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்படியா இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா நானே இதை அடிச்சு சூப் வச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்துருவேன். மீதி இந்த உனக்கு ஒரு கிளாஸ் கொடுப்பேன். இன்னொரு தர இந்த நாய் இந்த தெருவுல பார்த்த இவங்கிட்டலாம் நான் பேசினது கூட கிடையாது. நீ ஏன்டா ஸ்கூல் பசங்க கிட்ட எல்லாம் உம்பிழுக்கிற? உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. உன வாரம் பார்க்கல அனிருதா கிஸ் பண்ணிட்டு இருந்தான், எட்டிதான்பா பார்த்தேன். வெள்ளக்காரன் இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய கிளாசிக் காசு வச்சுருந்தார். ஒரு 2.5 வயசு, இல்லை இல்லை 2 வயசு இருக்கும். அவங்க மூஞ்சி கூட எனக்கு ஞாபகம் இல்லை. 30,000 feet ஃப்ளைட்டோட லெஃப்ட் இன்ஜினில் ஒரு வாத்து போயிடுச்சு. வாத்தா? இன்ஜின் எப்படி போயிட்டு இருந்த ஃப்ளைட்டு There were no remains found of the passengers of the flight PI-5601. செத்துட்டாங்க. யாரு? என் அப்பா அம்மா. ஓ, உன்னையும் குட்டியிலேயே அப்பா அம்மா கிட்டே இருந்து பிரிச்சிட்டாங்களா? சரி, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. அதான் நான் வந்துட்டேன்ல. நான் ஃபீல்லாம் பண்ணல, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் பண்ணேன். எக்ஸ்பிளைனா? சரி, நான் வீட்டுக்குள்ள கார் வந்த கதையை கேட்டா நீ இன்ஜினுக்குள்ள வாத்து போன கதையை சொல்லிட்டு இருக்க. வீட்டுக்குள்ள கார் வந்த கதை தான், சொல்றத முழுசா கேளு. அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட், அப்பா அம்மா எல்லாமே என் தாத்தா தான். ஐயா பிளேட் போட ஆரம்பிச்சிட்டானே. என் தாத்தா கதையில பாரமா விழுந்த என்ன தன்னோட சொந்த மகனா வளர்த்தார். அப்பா அம்மாவோட இன்சூரன்ஸ் காசும் அவர் வச்சிருந்த கிளாசிக் காரையும் விற்று தான் என்னை படிக்க வச்சார். அவரோட கலெக்ஷனில் இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு கார். அப்போது வெளியில் நிற்கிற பெரிய டப்பா? அது அவரோட கடைசி கார். ஓ, இவரோட பேர் என்ன? ராமச்சந்திரன். இன்னும் என் கண்ணிலே நிற்கிறார். அந்த காலத்திலேயே லிப்டன் கம்பெனியில் பெரிய போஸ்டில் இருந்தார். ஆட்டோமொபைல்னா அவருக்கு அவ்வளோ கிரேஸ். ஏன், இன்ஃபேக்ட் பைலட் லைசன்ஸ் கூட வச்சுருந்தார். அப்படிப்பட்ட தாத்தா. ஹலோ ஹலோ ஹலோ, நான் அவர் பேர் மட்டும்தானே என்னன்னு கேட்டேன். அப்படின்னு பார்த்தா எங்கள் தாத்தா கூட தான் பாஷா படத்தில் சூப்பர் ஸ்டாரோடே நடிச்சிட்டாரு. அதான் நான் வெளில சொல்லிட்டா இருக்கேன். சிம்ம தாத்தா தாத்தான்னு பிளேடு போட்டு. அம்மா, உன் தாத்தா எந்த ஊர்? சென்னை. என் தாத்தா எந்த ஊர் தெரியுமா? ஆஸ்திரேலியா. நான் என்ஆர்ஐ. என்ஆர்ஐனா என்னன்னு தெரியுமா? நார்தர்ன் ரயில்வே. சரி அதை விடு. நீ என்ன ஜாதி? ஓ, இப்போ உங்களுக்குலாம் ஜாதினா தெரிய ஆரம்பிச்சிருச்சா? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறா. மனுஷ ஜாதி. நான் என்ன ஜாதி தெரியுமா? டேன்.
கிரேட் டே. பேரை கேட்ட உடனே சும்மா உதறது இல்ல. எப்பா நீ என்ன டேனாவெல்லாம் இருந்துட்டு போ, எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆஃப். நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா உன்னை என் தலையில் கட்டிட்டு போயிட்டான். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், நீ வீட்டுக்குள்ளேருந்து என்ன வேணால் பண்ணித்தொலை, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, சரியா? இவன் கடைசி வரைக்கும் வீட்டுக்குள்ளே கார் வந்த கதையை சொல்லாமலே போகிறானே. ஐயோ ஐயோ தூக்கிட்டு இருக்கானே, ஐயோ வீட்டுக்குள்ள சூச்சு போனாலே தனி சுகம். எனக்கு ஏன்டா வீட்டுக்குள்ள பிஸ் அடிச்சேன்னு கேட்டா நீ எங்கெங்கெல்லாம் பிஸ் அடிச்சேன்னு ஹிஸ்டரி எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? நான் சொல்றது உனக்கு மட்டும் தான் புரியுது. இல்லையே கடை. டேய் மகேஷ் மகேஷ் சொல்றது கேட்டா. ஓகே ஓகே திரும்ப இல்லையா அரிக்குதே. கடைச்ச ஒரு நாளும் வேஸ்ட். அப்போதே எங்க மார்னிங்கே சொன்னல இவன் நல்ல ட்ரெயின் டாக், கேட் ஓபன் பண்ணி வெளியில போயிடுவான்னு. நான் அவ்வளோ சொல்லியும் கூலாக வெளியில் விட்டுருக்கீங்க? இல்லை அவனை வெளியே விட்டு ஜஸ்ட் 2 minutes தான் ஆகுது. அதான் ஏன் விட்டீங்க? இல்லை அவன் வீட்டுக்குள்ள பிஸ் அடிச்சு வச்சிருக்காங்க. போட்டு கொடுத்துறானே வீட்லையா? சான்ஸே இல்லை, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். நம்மளா நீங்களே வந்து பாருங்க. பாதி டியோ காலி பண்ணிட்டேன், அதனால தான் இந்த ஸ்மெல் வரல பாருங்க. நான் இல்லை. அப்படின்னா அவன் உங்களை வெளியில கூப்பிட்டுருப்பான், நீங்க அவனை வெளியில விட்டுருக்க மாட்டீங்க, அதனாலதான் அவன் வீட்லயே பேச வச்சிருக்கான். Am I correct? எப்படி பார்த்தல்ல? அது ஓகேங்க, பட் நீங்க தானே சொன்னீங்க அவனை வெளியே விடக்கூடாதுன்னு. எனிவே ஃப்ரீயா விடுங்க, நானே கிளீன் பண்றேன். நாடா லுக்குற ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த காஃபி ஜூஸ்லாம் ஆஃபர் பண்ண மாட்டீங்களா? என்னது இது பேட் ஸ்மெல்? நான் போயிடுறேன். நம்ம வச்சா நம்மளுக்கே நாறுது. சரி இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாகவா இருக்கீங்க? ஆமாம். ஓ வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லையா? இருந்தாங்க ஆனால் இப்போ இல்லை. சரி நீங்க ஏன் வீடு இவ்வளோ டர்ட்டியாக வச்சுருக்கீங்க? எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு பாதிலேயே போட்டு வச்சுருக்கீங்க. அது எங்கள் வீட்டில் ஒரு எலி இருக்கு. நமக்கு கை கால் மாதிரி எலிக்கு வால் தான் முக்கியம். கைத்து மேல் நடக்கிற வித்தக்காரன் கையில் பேலன்ஸ் பண்ண கம்பு வச்சுருக்கிற மாதிரி எலி அதோட வாலை தான் கம்பி மேல் நடக்க யூஸ் பண்ணும். இன்ஃபேக்ட் தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் வாலை தான் ஸ்விம்மிங்க்கு யூஸ் பண்ணும். எவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தாலும் எதையாவது பிடிக்க அதோடய வாலை தான் யூஸ் பண்ணும். ஆனால் என் வீட்டில் இருக்கிற எலிக்கு வால் இல்லை. நான் பார்த்த எலிக்கு வால் இருந்துச்சு. ஆனால் கான்ஃபிடன்ஸ் நிறையா இருக்குது. ட்ரை பண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்டும். எலிக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கோ இல்லையோ நீங்கள் நல்ல கான்ஃபிடென்ட்டாக சமாளிக்கிறீங்க. எனிவே மகேஷ் தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. சிம்பா ஏதாவது ட்ரபிள் பண்ணிருந்தா சாரி. இட்ஸ் ஓகே. சிம்பா ஷேக் ஹேண்ட்ஸ் வித் அங்கிள். கம் ஆன் பாய் ஷேக் ஹேண்ட்ஸ். உன் உடம்புல அந்த அயோடெக்ஸ் கம்மியா இருக்கு, நீ போய் உப்ப நக்கு. கலஸ்டா கலஸ்டா. மகேஷ் அந்த டேபிள் ஓகே, இந்த டேபிள் எப்படி? ராட் ஸ்மோக் பண்ணுமா? கம் ஆன் சிம்பா. டு யூ வான்ட் டு ட்ரீட்? இஸ் தி பேபி வான்ட் டு ட்ரீட்? பிஸ்கட் பிஸ்கட். மகேஷ் கேடு தர என்னடா வந்து கேடு தர எதுக்கு வந்து தரடா
ஓகே பை பை டாடா தர தர சீக்கிரம் சீக்கிரம் எதுக்கு போற தல தல ஏய் ஏய் எங்கடா ஓடுற இங்க வைக்க வைக்க ஏய் நீ இந்த இவ்வளவு பெருசு வளர்ந்திருக்கல ஒரு கால கேட்ல வச்சு எகிரி குச்சி வந்துற போற அதுக்கு என்ன என்ன கூப்பிட்டு தரக்க சொன்னா மனுஷகம் பண்றது நாங்கெல்லாம் வீட்டுக்கு ரொம்ப லாயலா இருப்போம் கேட்டெல்லாம் எகிரி குச்சி ஓட மாட்டோம் இப்ப மட்டும் வந்திருக்க நான் இங்க வந்தேன் நீ தானே திறந்து விட்ட செக்யூரிட்டி கேமரால கூட ரெக்கார்ட் ஆயிடுச்சு பாவி போடா உள்ள ப்ரோ 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 கம் கம் ரிலாக்ஸ் மது வீட்டுல தான் இருக்கு ஏரியால ஒரு பிரச்சனை அதை முடிச்சுட்டு நானே வீட்டுக்கு போயிடுறேன் ஆமா நீ எங்க போற ஆபீஸ்க்கு ஆடா ஆபீஸ் போய் என்ன பண்ண போற என்னோட வரியா ஒரு ஏரியா பிரச்சனைக்கு நான் ஏன்டா வரணும் எனக்கு வேலை இருக்கு சரி என்ன பிரச்சனை என் ஃப்ரெண்டு பீட்டிக்கு ஒரு பிரச்சனை பீட்டியா அது யாரு ம் அதோ டேய் அங்கே யாரா இருக்கா அங்கே ஒழுங்காக பாடுறா கீழே என்ன வெயில் பீட்டி ஆ ஆமாம் பீட்டி பிளாக் டிப் என்னோட மச்சான் ஆ சரி பீட்டிக்கு என்ன பீட்டிக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனை பீட்டியோட லவ்வர் பேர் வள்ளி சரி வள்ளிய 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 டொமில்க்கு போ பசங்க அயோத்துக்கு போ பசங்க எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து யோ சோனா முஞ்சி திரும்ப திரும்ப கேட்குற உனக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா நீயா புரிஞ்சிக்க மாட்டியா சரி சரி நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆச்சு நான் ஈவினிங் வந்து உன்னை மீட் பண்ணுறேன் ஓகே பை 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 டாடா இது வெறும் பிளாக்காக இருக்கலாம் இல்லை ஆக்ஷன் பிளாக்காகவும் இருக்கலாம் ஆமாச்சு பார்த்துக்கலாம் நினைச்சேன் வெல்கம் சிம்பா வெல்கம் அதெல்லாம் இருக்கட்டும் எவனா நடந்து வர வழியில குடிச்சிட்டு பாட்டில போட்டது அதை விடப்பா அப்புறம் என்ன ஆண்டனி அதான் எல்லா எலும்பு தண்ணி பசங்களும் வந்துட்டாங்கல்ல ஆரம்பி யோ பஞ்சாயத்தை கூட்ட சொன்னது சிம்பா அவன பேச சொல்லியா உன் ஏரியால இருக்கிறதுல சுமாரான ஃபிகருங்க டீனா மீனா ரோஸ் ராணி அவங்க நாலு பேர் மேல என் கண்ணு பட்டிருக்குமா ஆனா உன் ஆளுங்க நாலு பேரும் என் மச்சான் பீட்டியோட ஆளு வள்ளிய ஏய் மார்கழி மாசனை கூட மன்னிச்சு விட்டுருப்பேன் ஆடி மாசத்துல அப்படின்னா அவ்வளவு அவசரம் அந்த நாலு பேர் யாருன்னு எனக்கு காட்டான்டி அவங்க எனக்கு இப்போ இப்போ வேணும் பெடிகிரி சாப்பிடுற பிலாக்கா பையன் நீ ஆனா பீட்டாக்கு தெரியாம பீஃபே சாப்பிடுவேன் ஐ நோ ஐ நோ ஆண்டனி இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு நீ ஐபோன் கேக்குற ஏற்கனவே வச்சிருந்த ஆண்டி நல்லா தான் இருந்துச்சு யோ முதல்ல அந்த செவிட்டு மிஷின் எடுத்து மாட்டியா தோபார் ஆண்டனி கிங் டு கிங் எனக்கு உனக்கும் தான் பேச்சு நடுவுல எதுக்கு இந்த சின்ன பசங்க எல்லாம் வாய் விடுறாங்க வெட்டன போட்டுட்டு சின்ன பசங்க சொல்றியா நிறுத்துங்கடா அது என்ன வந்ததுல இருந்து கசகசன்னு பேசிட்டு இருக்கீங்க நீ யாரு முன்னாடி பேசிட்டு இருக்க தெரியுமா ஆண்டனி இப்படி ஒரு சம்பவம் பாம்பேல நடந்தது இங்கேயாச்சும் ஏழு பேரு ஆனா பாம்பேல இந்த சீனே அஞ்சு நிமிஷம் தான் நீ சீன் போடாத நாங்க பேசிக்கிறோம் துபாயில இட்ஸ் ஓகே இங்க பாரு சிம்பா எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம எடுத்தும் கவுத்தோம்னு பேசக்கூடாது சம்பவத்தை அன்னைக்கு மினிஸ்டர் வீட்டு கல்யாணம் தொட்டி நிறைய இலை பசியில இருந்த பசங்க கழுத்துல இறங்கி வேட்டையாடிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து வள்ளி உள்ள குதிச்சா அப்புறம் என்ன பசங்க விளையாண்டானுங்க பா கை கொடுங்க சார் ஒரு பிட்டு புக்க பச்ச மாதிரியா இருந்துச்சு சம்ம ஃபீல் டேய் பரதேசி பண்ணாட இதெல்லாம் மட்டும் காதல நல்லா விண்டினானு ஏய் அவங்க செஞ்சது சரின்னு சொல்ல வரல ஆனா அது அந்த சிச்சுவேஷன்ல தப்பும் கிடையாதே நீ சொல்ல வரது எதுவும் எனக்கு புரியலையே ஏய் உனக்கு புரியலல புரியற மாதிரி சொல்றேன் ஒருவேளை நீ அந்த தொட்டிக்குள்ள இருந்தனா மீலா இல்ல கேர்ளா போங்க ஆண்டனி எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு என்ன போய் வஞ்சாயத்து கிட்ட அந்த மாதிரி வெள்ளி இதே வெள்ளி அது உன் தங்கச்சி மாதிரி எச்சல திங்கிற பசங்க உங்களுக்கே அவ்வளவு திமிர் இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும் ரங்கசாமி வெள்ளதான் நிப்பேன் அந்த நாலு பேர் யாருங்கிற லிஸ்ட் எனக்கு வரணும்
யோ ரங்கசாமி வா கும்டியா ஓ ஆள பாக்க ஏ ரெக்தன வருவ செஞ்சிரற ஐ அறாவ இங்க வந்து சத்தமா பேசுறவ எழவெட்டவனா இதே ஐயே கட்டங்காபியை குடிச்சிட்டு கவிந்தரிச்சு படுத்திருந்த சிங்கத்தை இப்படி கத்தி கத்தியே எழுப்பிட்டியவா அது உன்னை கடிக்காம விடாது வயசாயிடலாம் சீக்கிரம் சீக்கிரம் வா 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 டாய் 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 அங்க பாரு எஸ்கேப் ஆகலாம் பாரு பீப் சாங் போட்டு சிம்பா மகேஷ் ஹாய் டாடா நீ கல்லவங்க நீங்க தான் காலையில என் வீட்டு கேட் ஓபன் பண்ணி விட்டீங்களா இல்லையே அண்ணா யாரோ என் வீட்டு கேட் ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க வெளியில போய் சுத்திட்டு எப்படி வந்தான் தெரியுமா இல்ல பெல்ட்டுக்கு எதுவும் ஆகல இல்ல இவன கிளீன் பண்ணவே 2 மணி நேரம் ஆச்சு எஸ்கியூஸ் மீ நீ பாக்கத்துக்கு வெளியா இருக்க லிசன் ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட் இன் டாக்கிங் டு யூ ஓகே ச்சே இத்தனை தடவை சொல்றது இதுக்காக திரும்ப திரும்ப டிஸ்டர்ப பண்ற சைட் அடிக்கறியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காலையில ஏதோ பிரச்சனை சொன்னியே ஹே ஹே அதெல்லாம் ஒண்ணு இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஃப்ரீ எடு ஃப்ரீ எடு ஃப்ரீ எடு பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல உங்களுக்கு ஒரு மாட்ட தெரியுமா இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு குளிச்சேன் வந்து பாக்கறியா இந்தா போடா என்ன பிரச்சனை கேக்குறல சொல்லு ஏ அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அந்த பிரச்சனை முடிஞ்சது நீ அத பத்தி ஏன் பேசுற சொல்டா இவன் பிரச்சனை தெரிஞ்சிக்காம விட மாட்டான் போல இருக்கே சொல்றேன் ஐயோ அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன அங்க இருந்த டெலிபோன் ஓட்டையில ட்ரைனேஜ் ஓட்டையில குப்பமேட்டில இல்ல வார அடிச்சு விழுந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் பாவம் பீட்டி தான் மாட்டீங்கனா அடச்சி வெக்கமா இல்ல உன் ஃப்ரெண்ட மட்டும் மாட்டி விட்டு நீ மட்டும் வந்துட்ட பெரிய இவ மாதிரி பேசுற அப்ப நீ உன பண்ணு நாளை என்னோட வா அவங்க கூட போய் சண்டை போட்டு பீட்டை காப்பாத்தி கூட்டு வந்துடலாம் வரா நான் ஏண்டா வரணும் அதுக்கு தெரியுது இல்ல அப்ப மூடு அவங்க எல்லாம் ஊசி போடாத பசங்க அவங்க எல்லாம் கடிச்சா என்ன ஆகும் தெரியுமா அப்புறம் ஜாதிக்கே அசிங்கம் சரி மகேஷ் I'm feeling very tired. நான் வீட்டுக்கு போறேன் பட்டா மது எனிதிங் சீரியஸ் மது நதிங் எதுவும் இல்லை இல்லை ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருந்தீங்க எதாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம் ரொம்ப பர்சனல்லாம் வேண்டாம் சே இல்லை மகேஷ் இது மறைக்கிற அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை என் ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணார் என் ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணார் என் ஹஸ்பண்ட் தான் 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 கால் பண்ணார் எங்கள் ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆகி டிவோர்ஸ் 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 ஆகி ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆக போகுது யூஸ்வல் லவ் ஸ்டோரி அதை சொல்லி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை That's right. That's right. That's my boy. Come here. Ice cream. What are you talking about? Vilma. One second, da. Inda. Yeah, I'll register our image. Kanya will reach panni. அந்த நர்வ் எண்டிங்கில் போய் இடிக்கிறப்ப ஹார்ட் பீட் ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகும் பிளட் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும் டெஸ்டாஸ்ட்ரான் லெவல் ஏகிறோம் காற்றுல அவளோட வேர்வை வாசனை கூட தனியாக தெரியும் அதுக்கேற்ற மாதிரி பாடியில் சில மசில்ஸ் ரியாக்ட் பண்ணும் இந்த ஈக்குவேஷனை ஜென்ரலாக எல்லோரும் லவ்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சயின்ஸ் Simply science, divine science, love. மறந்ததே நொடிகளும் பறந்ததே மௌனமும் நிரம்பியே அருகிலே மறந்ததே நொடிகளும் பறந்ததே மௌனமும் நிரம்பியே உந்தன் அருகிலே நான் நினைவின் பாதை மீது நடக்கிற அது முதல் காலடியில் உன்னை சுமக்கிற ஒரு நண்பன் போதும் என்று நீ கோரின உன் தோல் சாய பக்கம் வந்த பக்கம் வர நொடிகளும் பறந்ததே
மௌனமும் நிரம்பிய உந்தன் அருகிலே மறந்ததே நொடிகளும் பறந்ததே மௌனமும் நிரம்பிய உந்தன் அருகிலே கனவா வந்த கவலைய மறந்து நான் தூங்கின தொடரும் இந்த கனவுல தேஜத்தை தேடி அலைகிற நொடிகள் கடந்து போகவே நீ எந்த அருகில் வேண்டுமே ஒரு நண்பன் போதும் என்று நீ கோரின உன் தோல் சாய பக்கம் வந்த பக்கம் வர துடிக்கிற பக்கம் வர துடிக்கிற லைஃப் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியாமல் போச்சு மது. உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நாளும் இவ்வளோ அழகாக இருக்குன்னா வாட் இஃப் யூ ஹேட் அ லைஃப் டைம் டுகெதர். வாவ், இட் பி எ ட்ரீம் கம் ட்ரூ. உங்க ஆயா இவன் வேற. மதுவை கரெக்ட் பண்ண ஒரே வழி சிம்பா தான். ப்ராஜெக்ட் சிம்பா ஸ்டார்ட்ஸ். இன்னைக்கு உன்னை எப்படியாவது கவுக்குறேன்டா. சிம்பா, சிம்பா. எஸ்கியூஸ் மீ. ஹலோ, நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாம். நீ இப்போ எதுக்கு என்ன பூனை மாதிரி கூப்பிட்டுட்டு இருந்த? இல்லை, ஆக்சுவலாக இன்னைக்கு நான் லீவு, ஆஃபீஸ் போகல, சும்மா ஜாலியாக வெளில போகலான் இருக்கேன். நீ வாயே போகலாம். ஐயா, நான் வரல. ஏன்? சன்னு ரொம்ப ஹீட்டாக இருக்கா, ஸ்கின் கம்ப்ளெக்ஷன்லாம் வேற கம்மியாயிடும், இந்த காது கீழே வேற நம்ம நம்ம இருக்கு. ஏ, காரில் போகலாண்டா. காரா? அப்படி எதுவும் எனக்கு தெரியலையே. டேய் சிம்பா, நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன்டா, வாடா. சாக்லேட் வாங்கி தருவியா? ஐஸ்கிரீமு? பீச்சு கூட்டு போவியா? த்ரிஷா வீட்டுக்கு? த்ரிஷாவா? அது யாரு? த்ரிஷாருன்னு தெரியாது? அடா பாவி, தேச துரோகி, தீவிரவாதி, உன்னை எல்லாம் நாடு கடத்தணும். த்ரிஷா ஒரு சினிமா ஹீரோயின். சரி, உனக்கும் த்ரிஷாக்கும் என்ன லிங்க் இருக்கு சொல்ற கேளு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிவியில் ஒரு இன்டர்வியூ, இன்டர்வியூல த்ரிஷா. சரி, த்ரிஷா கையில் கேட்பரி. ஓகே, அதுக்கு நீ நினைக்கிற மாதிரி கேட்பரினா சாக்லேட் கிடையாது, த்ரிஷாவோட பெட்டு. செம்ம ஃபிகர். த்ரிஷா வீட்டு கூட்டு. சரி, கூட்டு போறேன். ஆனா த்ரிஷா வீடு எங்கன்னு எனக்கு தெரியாது. பரவாயில்ல, வா இறங்கி தேடுவோம். துஷா வீடு எங்க இருக்கு தெரியுமா? சிக்கன் லெக் ரெண்டு ஒரு பீஸ் தான் சார் இருக்கு. சரி கொடுங்க. ஹலோ, எஸ்கியூஸ் மீ, யார்ரா வந்த மாதிரியே இருக்கா? உனக்கே நீ சாப்பிடு. தெய்வமே, தேங்க்யூ. நிமித்தாத வாலே ஆள் காட்டும் ஆளு
கோட்டுக்கு போற அப்படி போலாம்ல. ஏய், அதான் திரிஷா, கும்பிட்டுக்கோ. ஆ, கடத்தில் போட்டுக்கோ. ஏய், என்ன அவன் என்ன சொன்னாலும் நம்புறான். விட்டா கோயிலை கட்டுருவோம் போல. மெல்லமா உன்னனா டக்கரா தட்டுவே வெள்ளமா ஓடினா ஸ்டிக்கரா. தாத்தா, த்ரிஷா வீடு எப்படி போகணும் தெரியுமா? த்ரிஷா வீடா? நானே 30 வருஷமா கேரோஜா வீட தேடிட்டு இருக்கேன். என்கிட்ட போய் பாவம் பைத்தியம். அந்த அளவுக்குலாம் த்ரிஷா வீடுலாம் தெரியாது. பழைய டப்பா அது. இதை பீச்சா? சத்தியமா தானே பீச்சு? ஐயே, நான் நம்ப மாட்டேன். கிருஷ்ணன் இதான் த்ரிஷா வீடு. சரி, இப்ப எப்படி கேட்பரிய பாப்ப? ஒரு நிமிஷம் வரேன். டேய், எங்கடா போற கண்ணா? இப்படி சூடு சுட சுட பெய்ததிங்கே தொட்டவுடன் கொட்டுவதிங்கே. கேட்பரிய பத்திரமா பாத்துக்கோ. நான் வருவேன் சொல்லு, திரும்ப வருவேன். மிஷன் சக்சஸ். வர வர. என்னடா இது, அங்கேயா பிஸ் அடிச்ச? கேட்பரிக்கே நான் வந்துட்டு போனேன்னு தெரியணும்ல, அதான் இரவு மார்க் போட்டு வந்தேன். இனிமே எவனோ யாள்கிட்ட வாழையே ஆட்ட முடியாது. ஆ போடாங் மகேஷ், நீ என்ன பண்ற? அடுத்த வாரமும் இதே மாதிரி லீவ் போட்டு என்ன வெளில கூட்டு போற? எதுக்கு? நைன்தர வீட்லயும் ஒரு பெட் இருக்கு, பேரு 5 ஸ்டார். அதுவும் செம்ம ஃபிகர். ஆமா, எப்படி இருந்தாலும் நீ கேட் முன்னாடி பிசு தான் அடிக்க போற. சும்மா ட்ரிஷா நைன்தரன் என்னைய கலாய்க்கிறியா? செத்த போனதுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி. ஆ, நீ எனக்கு ஐஸ் வைக்கிறது எனக்கு பச்சையா தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பூமி கடியில் இருக்கிற போன் பீஸ மோந்து பார்த்தே கண்டுபிடிக்கிறவன். உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு தெரியாது. என்ன மேட்ரு சொல்லு. அது வந்து மது. ஐயோ, செம்ம ஃபிகர்ல. டேய், என்னடா சொல்ற? அடச்சே, அங்க பாரு. சீ, ஊர்க்கி பசங்க. அத சொன்னியா? பா, அல்டிமேட் பீஸ் அப்படியே செதுக்கி வச்ச செருப்பு மாதிரியா இருக்கா. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, கீரை போ. போறேன் ரா. டப்பா வண்டி ஓட்டுறா. அட, புடி புடி விடாத. I'm so sorry. வண்டி ஓட்ட தெரியல, இல்ல கூலர்ஸ் வேற. ஹலோ, கண்ணு தெரியல? காசு கொடுத்த லைசன்ஸ் வாங்கியா? இல்லங்க. I'm calling cops. புடிங்க மேடம். ஹலோ, புடிச்சவன ஜெயில. ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. நான் வந்து சின்ன ஆக்சிடென்ட் தானங்க. இது சின்ன ஆக்சிடென்ட்டா? உங்களுக்கு எல்லாம் ஒரு வாட்டி போலீஸ் கிட்ட மாட்டி லைசன்ஸ் கேன்சல் ஆன அறிவு வரும். I'm Simba. So what? நான் இத சொல்லி ஆகணும். சொல்லு. இங்க யார் இவ்வளவு அழகா? Oh really? இவ்வளவு அழகா பாத்துக்க மாட்டாங்க. ஆனா மெல்லவத்தியா
ஒரு நிமிஷம் நான் சொல்றது இது ஏன் மிஸ்டேக் இல்லங்க இவன் தான் சொல்றேன் அவன் தாங்க கார் ஸ்டேரிங்க புடிச்சு திருப்பிட்டான் என்ன திருப்பிட்டானா ஹலோ நான் கூட தான் நாய் வச்சிருக்கேன் அது பேக் சீட்ல தான் உட்கார வச்சிருக்கேன் ஆனா நீங்க இவ்ளோ பெரிய எரும மாடு மாதிரி இருக்கு அத தூக்கி ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வச்சிருக்கீங்க சரி உங்க டென்டனா சாரி உங்க கார் டென்டனா சரி பண்ணி கொடுத்துறேன் எம்எல் நம்பிக்கை இல்லனா ஒன் செகண்ட் இதான் என் பிசினஸ் கார்டு உங்க ஃபோன் நம்பர் இல்ல பிசினஸ் கார்டு இருந்தா கொடுங்க இந்த வீக்கெண்ட் வந்து உங்க கார் டென்ட்ட சரி பண்ணி கொடுத்துறேன் பெருசுபடுத்தாதீங்க சாரி ப்ளீஸ் இந்த வீக்கெண்ட் வரைக்கும் தான் உனக்கு டைம் ஓகே யாஹூ மெயில் ஜிமெயில் அடியே அடியே Facebook ஐடியா கொடுத்துட்டு போடி இப்போ ரொம்ப முக்கியம் ஊருடி ஏறா கார்ல ஷேர் பண்ண விட மாட்டேன் என்ன பண்ண ஏய் இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு இவனை வச்சு சென்னை சுத்தி பார்த்தாச்சு சூப்பர் ஐயோ பையன் அவ்வளோ டென்ஷனாக இருக்கான் ஏய் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிவர்ஸ் எடுக்கிறான் ஒருவேளை உள்ளே வச்சு நம்மளை கும்புற போகிறானோ சமாளிடா சிம்பா டேய் மகேஷே போடா டேய் டேய் சொல்கிறது இல்லை டேய் மகேஷே நீ எவ்வளோ நேரம் கோமா வந்ததுனால தான் நான் எதுவுமே பேசாமல் வந்தேன் நடுவில் எதுவும் மதுன்னு சொல்லிட்டு பாதிலே விட்டியா என்ன மாட்டுறது எங்கடா சொல்ல விட்ட வர வழியில் பூரா உன்னால தானே பிரச்சனையே துபார் சிம்பா சுற்றி வளைச்சு நான் பேச விரும்பல நான் மதுவை லவ் பண்ணுறேன் யார ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன் நான் மதுவை லவ் பண்ணுறேன் என்ன லவ் பண்ற ஃபேஸ் கிரீம் ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கொடு சூப்பரா இருக்கு சிம்பா ஓகே பேபி ஓகே ஃபைன் ஓகே டா சிம்பா ஓகே சிம்பா வாடா மகேஷ் காண்டாயிட்டியா ஓகே சிம்பா பாய் தேங்க் யூ நம்ம கப்பல எல்லாம் குடிக்காத உடம்பெல்லாம் சொறி பிடிக்கும் காம் டவுன் மது பெட் வளர்க்கறதுலாம் ஓகே தான் பட் இப்படி கண்டமேனிக்கு கண்ட இடத்துல நக்க விடுறதெல்லாம் ரொம்ப அன்ஹைஜீனிக்காக தெரியல பட்டா டுபுக்கே ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் அதனோட டைவர்ஸ் ட்ரையல் நடந்துட்டு இருந்த டைம் நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன் அந்த டைமில் நிறையா ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன் எல்லார் மேலேயும் ஒரு அர்த்தம் இல்லாத வெறுப்பு என்னையே மீறி கோபமாக வெளியே வரும் என் லோன்லினஸ்ஸை மறக்க என் ஃப்ரெண்ட் ரம்யா வீட்டுக்கு போவேன் ரம்யா என் காலேஜ் ஃப்ரெண்ட் என்னோட வெல்விஷரும் கூட ஒரு நாள் ரம்யா வீட்டிலேருந்து வரும்போது மழை நின்று ரோடே காலியாக இருந்துச்சு அப்போ தான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் குட்டி செம்பா அவன் அப்படியே என் கையில் தூக்கி பார்த்தப்போ ஐயோ அது ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் அவன் முகத்தை பார்த்ததும் என்னோடய லைஃப்பில் இருந்த மொத்த கவலையும் காணாமல் போயிடுச்சு அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் இவன் தான் என்னோடய மெடிசன் யாரு இவனா மெடிசன் பாய்சன் இட்ஸ் ஆல் டெஸ்டினி அப்ப நல்லா குட்டியா கியூட்டா இருந்தா இப்போ நல்லா சாஃப்ட் சாஃப்ட் எரும மாதிரி ஆயிட்டான் நடு என் லோன்லினஸ் மறக்க வச்சதே சிம்பா தான் சிம்பானா எனக்கு உயிர் இன்ஃபேக்ட் ஐ லவ் சிம்பா ஐ லவ் யூ டு ஐ லவ் யூ டு ஓகே மகேஷ் குட் நைட் பை
Come on, Simba. Come. Come here. Adanta. Hey, and thanks for the coffee, huh? Kana. Kettalla. Simba. கீழே துப்புன சுவிங்கம்ம மிதிக்கும் போது காலில் எப்படி பச்சக் பச்சக்குன்னு ஒட்டுதோ அதே மாதிரி நீ என் மனசில் பச்சக்குன்னு ஒட்டிக்கிட்ட. உன் கண்ணு ரெண்டும் ஜெம்ஸ் மாதிரி இருக்கு. அது அப்படி லவக்குன்னு பிடுங்கி வாயில் போட்டுக்கணும் போல் இருக்கு. டெய்லி ஏசி ரூமில் தான் தூங்குவியோ? கடலை போடுறோம். யூ ஆர் ஸ்னோ ஒயிட், ஐ எம் பிளாக் அண்ட் ஒயிட். சும்மா பார்க்குறதுக்கு கக்கூஸ் பிங்கா மாதிரி பளபள பளபளன்னு இருக்கேன். Do you want Bangkok Thai massage? அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா பாக்கிறதுக்கு செம்ம கியூட்டா இருக்குல்ல, செம்ம பேர். அதுக்கு தான் அவன இங்க கூட்டி வந்திருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் நம்மளையும் அப்படிதான் யோசிப்பாங்கல்ல? புரியல. உன் பேர் மகேஷ்ல விசிட்டிங் கார்டில் பார்த்தேன். அண்ட் ஐம் டயனா, நிஃப்ட்ல டிசைனிங் படிக்கிறேன். அண்ட் ஐம் அ ஃப்ரீலான்ஸ் டிசைனர் டூ. ஆஸ் யூஷுவல் ரிச் கிட், பேரண்ட்ஸ் பிஸ்னஸ், வீட்ல யாரும் இருக்கிறது இல்ல, அதனால தான் ஃபுல் டைம் ஹவுஸ் பார்ட்டிஸ் blah blah. அண்ட் இதுதான் என் லைஃப் ஸ்டைல். நீ இப்படி 80 ஸ்டைல்ல என்ன சுத்திட்டு இருக்க? சோடா புட்டி, கண்ணாடி, தேவதாஸ் தாடி, மீச. ஆக்சுவலி யூ காட் த ரா மெட்டீரியல்ஸ். உன்னை கொஞ்சம் க்ரூம் பண்ணி கான்டாக்ட் லென்ஸ் மாட்டி பார்த்தா நீ செம்ம ஸ்மார்ட்டா இருப்ப. But you don't know that. Ippo, unakku oru surprise tharatuma. You got to wait for it, baby. Wow. Ayyayyayyayyo. What a wonderful, beautiful Kashmir madri. Enna veli adi, enna veli endu nidayathai. நீ அங்க பாரு, அது நல்லா இருக்குது. டேய், எனக்கு இப்ப தெரியுது நீ எதுக்கு என்ன அவசர அவசரமா இங்க கூட்டு வந்தேன்னு. உனக்கு தால்மிஷன் மாதிரி உடம்பு ஃபுல்லா மச்சம். சிக்னல்ல கொடுத்துட்டாளா? உன்னை வச்சுக்கிட்டு நானும் எவ்வளோ நேரம் தான் பிட்டு போடுறது உன்னோட? தொடக்கம் சிரிக்கும் சுழட்டும் கண்ணில் நீல பூக்கள் மலரும் வண்ணங்கள் மறந்து வேகங்கள் குறைந்து கையக்குள் அடங்கும் சிப்பிக்குள் நீ வண்ணங்கள் மறந்து வேகங்கள் குறைந்து உன்னை செதுக்கும் சிற்பியாய் நான் பேசுகிறாய் பேசுகிறாய் செய்கையில் ஏதோ பேசுகிறாய் சுமந்து இமைகள் மூடி யோசிக்கிறாய்.
கத்துனாலும் கதறினாலும் யாருமே இல்லை. உன்னை இன்னைக்கு நான் அம்மா வாக்காம விடவே மாட்டேன். எனக்கு எனக்கும் சேர்த்து வாங்க. லெட்ஸ் பி எ டீம். ஓகே, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஹாட், ஐ மீன் தி காஃபி. காத்து மகேஷ், யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நேற்று நைட்டு நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு என்கிட்ட ரொம்ப ரஃபா ஹாஷா மிருக மாதிரி பிஹேவ் பண்ண. இனிமே அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, நான் மிருகமா என்ன ஹார்ட் டு ஹார்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கு. நம்ம ஹலோ, ஏய் ஏய் சுப்ரா, ஏய் சுப்ரா, ஏய் ஏய் என்ன பாரு, ஏய் சுப்ரா, லெட்ஸ் பாரு விட்டு போறீங்க. ஏய் ஓ சே, இது சுப்ரா மதி கம்ப்ளீட் பண்ணல. வாட் இஸ் திஸ்? ஏய் சிம்பா, ஏய் சிம்பா, ஹ ஆ வெளிய போலாம்னு இருக்கேன், வரியா? முழுசா உனக்கு தெரியுமா? தெரியும்.
அது வந்து பின்வழியா வந்துட்டு இருக்கும். ஓ பின்வழியா மாற்றா? ஆமா, என்னடா அவ்வளோ ஸ்மெல் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கே. சுமார் கேவலமா இருக்கு. வா எப்படி இருந்தோ உட்கார். டேய் எந்த ஏரியாடா நீ? ஆரம்பிச்சானுங்கடா. டேய் செப்புரா செப்புரா. டேய் இது ஹாஸ்பிடல்ரா, வா ஓடிடலாம். சொன்னா கேளு உட்கார். டேய் ஹாஸ்பிடல்ல ஊசியெல்லாம் குத்துவாங்க வலி குண்டா, வா ஓடி போய் நீ உட்கார். ஐயோ போட்டா வந்தாலும் மூச்சு பார்த்தாலே பயமா இருக்குது. இங்க பாருங்க, இப்படி வெள்ளாம தடவி நைஸா சொருகும் போது இப்படிதான் குறைக்கும். குறைக்க ட்ரை கடிக்காது. சரிடா 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 சரிடா. ஓகே ஓகே, ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை. ஏமா டேய் எதுக்குடா என்னங்க கூட்டு வந்த? பயமா இருக்குடா. டேய் எதை கூட்டு வந்த, என்ன பண்ண போற? சாரி சிம்பா, வர வர ஆட்டம் ஓவரா போயிட்டு இருக்கு, அதனால உனக்கு நியூட்ரல் பண்ண போறேன். நியூட்ரலா? அப்படிடா அது கட் பண்ண போறாங்க. அட பாவி, டேய் ஓண்ட வர ஓபன் பண்றதுக்கு ஏன்டா ஏண்ட வர முடிற? டேய் அடி நான் உட்கிட்ட சும்மா விளையாட்டு சொன்னேன்டா, வேற எதுவும் இல்ல. என்னது விளையாடியா? எதுல விளையாட்டு? நீ மது லவ் பண்றது விளையாட்டா இருக்கா உனக்கு? டேய் நான் சத்தியமா சொல்றேன்டா, அன்னைக்கு ஒரு நாள் மது அண்ணா. டேய் சிம்மா, நீ அன்னைக்கு ஒரு நாள் மதுவே? டேய் சிம்மா, டேய் சொல்லிட்டு தூங்குடா. அன்னைக்கு ஒரு நாள் மது வர உகடதா. நோ டிஸ்டர்ப் ப்ளீஸ். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டை சுத்தி 360 டிகிரில. அன்னைக்கு ஒரு நாள் மது அண்ணா. சிம்பா, டேய் சிம், டேய் சிம்பா சிம்பா, இல்லடா நீ இந்த ஆபரேஷனுக்கு முன்னாடி மதுன்னு ஏதோ சொல்ல வந்த அது என்னன்னு ஒரே ஒரு நீ வெட்டி போட்டாங்க கடவுளே, என் வாழ்க்கையில மண்ணில் போட்டாங்க கடவுளே, என்ன பண்ணுறேன் கடவுளே, என்ன பண்ணுவேன் கடவுளே, அது இல்லாம நான் என்ன பண்ணுறது கடவுளே. இந்த போட்டோ பார்த்து ஒண்ணுமே ஆக மாட்டேதே கடவுளே, சம்பவிக்கிறாரு கடவுளே. சிம்பா நீ மதுவை ஏதோ சிங்கத்துக்கு சீயக்கா போட்டு குளிப்பாடிட்டு வந்திருக்கு, கட் பண்ணி அரை மணி நேரம் கூட என்ன துள்ற குறைக்கிற. ஹலோ பிரதர், வரியா குளிப்பி எடுக்கலாம்? சிங்கிளா எடுத்தா தான் செல்பி, கும்பலா எடுத்தா குல்பி. இது உங்க கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல சொல்லி தரலையா? செல்லா பட்டாடி பத்திரமா இருப்பியாடி. ஃபியூஸ் போல பல்பு பாவம். என் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டியடா. டேய் சிம்பா, ஏய் உனக்கு கீழே சுவிட்ச் போட்டுருக்கடா பிச்சுக்கு. டேய் சிம்பா, சே சிம்பா, இந்த மதுவை ஏதோ நீ சொன்னியடா. அது சத்தியமா சொல்றேன்டா, அப்ப என்ன சொன்னேன்னு நிஜமா ஞாபகமே இல்ல. உனக்கு என்ன பிரச்சனை? நீ மது லவ் பண்ற அதானே? இப்போ சொல்ற கேட்டுக்கோ, மது என்னதான் லவ் பண்ற, உன்னால என்ன பண்ண முடியும்? திருவள்ளுவர் அப்ப சொன்னாரு, விளையாட்டு வினையாகும்னு. கட்சியில ஏன் விளையாட்டு எனக்கு வினைய போச்சேன். நீ இவ்வளவு லூஸ் மாதிரி பண்ணதுனால உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. மதுக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்.
என்னடா சொல்ற? டேய், அதுக்கு நான் அவனை கூட்டி வந்து கட் பண்ணி விட்டுறத. அவன் பாய்ஃப்ரெண்டா என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் ஊர்ல இருந்து வரும்போது மது வீட்ல தான் ஸ்டே பண்ணுவான். அப்ப என்ன வீட்ல இருந்து வெளில துரத்திடுவாங்க. அவன் ஊர் விட்டு போன அப்புறம் தான் என்ன வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பாங்க. அலர்ஜியா? எனக்கு அவனை பிடிக்காது, அவனுக்கு என்ன பிடிக்காது. எங்கடா அவன் என்ன ஃபீலிங்ஸா? மூஞ்சிலேயே சூச்சு போயிடுவேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் இருக்கேன். இப்போ தான் புதுசாக ஏற்றி வீட்டில் அஞ்சுனா ஒரு சூப்பர் ஃபிங்கர் உஷார் பண்ண ட்ரை பண்ணியிருந்தேன். அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னே தெரியல. என் மச்சான் ஃப்ரெண்டு பீட்டி அப்போவே சொன்னால் உங்ககிட்டலாம் சேரவே கூடாதுன்னு. நான் தான் கேட்காம சேர்ந்தேன். இப்போ எப்படி ஆகி போச்சேன்? எப்பா சாமி, இனி நீயும் வேணாம், உன் சவகாசமும் வேணாம், என்னை வீட்டில் விட்டுருப்பானா? அப்படியே போயிடுறேன், கதை வந்துடுறேன். பாத்திரம் ஐயோ அம்மா, அப்பா வணக்கம், நாளை விடுவா. ஏது பந்த பாசம் எல்லா வெளி வேஷம் பார்த்து பார்த்து மெது அப்படி பார்த்து ஐயா ஐயா ஐயோ பின்னால் வால் இருக்கான்னு பாரு. ஆமாம் முடியலையா? ஆ இருக்கு. இருக்கா? இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. வயிற்று கீழே ஏதோ எலி கிடைக்கிற மாதிரியே இருக்கு. சிம்பா, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? விடுறா, அதுவா சரியாயிடும். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பால் ஊத்துறியா? என் வாழ்க்கைய போச்சரா சிம்பா? வீட்டில் யாரும் இல்லை, என்ன யோசிக்கிற? வா, சும்மா இருக்கும் போது என்ன சுத்தி சுத்தி வந்த, இப்ப ஏன்டா யோசிக்கிற? வாடா, சீக்கிரம் வாடா, வீட்டுல திரும்ப வந்துருவாங்கடா. இனி நீ வயசுக்கு வந்தா என்ன, வரலனா என்ன, எல்லாம் முடிச்சு போச்சு. நீ வாடா. ரெண்டு பேக்கெட் பெடிகிரி வாங்கல, 4 லிட்டர் பால் வாங்கல, ஃபியூஸ் புடிக்கிட்டிய. எனக்கு வயசு 2 தான்டா ஆகுது, 60 வயசு கிளம்ப மாதிரி நடக்க வச்சிட்டேடா. சரிடா விடுறா. அடப்பாடா, எல்லாம் போச்சே. யாருவே? ஒருவேளை சிம்பா சொன்ன மாதிரி மதுவோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பானோ? எஸ், ஹவ் மை ஹெல்ப் யூ? பாஸ், யார் வேணும் உங்களுக்கு? நான், என் பேர் மகேஷ், நெய்பர். சிம்பாவை மவுண்டிங் கூட்டு போனேன், அதான் விடலான்னு வந்தேன். மது, சம்படி ஹேவ் ஃபார் யூ? ஒரு பொண்ணு தனியாக இருக்கக்கூடாது. ஓ ஹாய் மகேஷ், உள்ளே வாங்க. ஐயோ, என்னாச்சு சிம்பாவுக்கு? என்னடா சிம்பா இவ்வளோ பெரிய பேண்டேஜ் போட்டிருக்கு, என்னாச்சு மகேஷ்? அது அது வந்து நான் என் காரை சர்வீஸ் கூட போயிருந்தேன். போய் சொல்றேன். நான் ரிட்டர்ன் திரும்ப வரப்போ ஆட்டோக்காரனை கூப்பிட்டா இவனை பார்த்து எந்த ஆட்டோக்காரன் நிறுத்தலை. அதான் நடந்து வரப்போ ஒரு பைக்காரனை பார்த்து துரத்திட்டு போய் அதில் அடிபட்டுச்சு. என்னால நடக்கவே முடியல, நாங்கடா ஓடினேன். அப்புறம் மூணு ஸ்டிச் போட்டிருக்காங்க, காய ஆறுற வரைக்கும் லிக்விட் ஃபுட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு தண்ணி படாமல் பார்த்துக்கணும். அதுவும் காயத்தில் நக்கிறதோ சொறியதோ கூடாது. முடிஞ்ச வரைக்கும் மாஸ்க் போட்டு விட்ருங்க. அடப்பாவே, கூட்டுனு போய் மைன் வயரை கட் பண்ணிட்டு என்னம்மா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா? ஓகேடா ஓகேடா. ஏப்பா, ஒன்றும் இல்லடா பேபி, ஒன்றும் இல்லை. எங்க சின்ன காயண்டாண்டா, சீக்கிரம் சரியாப்படும். ஓகே ஓகே, உள்ள வா. ஒன்றும் இல்லை பேபி. ஓ சாரி மகேஷ், இது தீபக். நான் ஒர்க் பண்ணுற சேனலோட சிஇஓ, என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் காலேஜ் மேட். இது மகேஷ், என்னோட நெய்பர் அண்ட் சிம்பாவோட ஃப்ரெண்ட். நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் இதை வரேன். இக்காம் பேபி, காம் யா சிம்பா. ஹாய், ஹலோ சார். வெறும் ஃப்ரெண்டா நீ? என்ன மிஸ்டர் மகேஷ், இந்த நாயை சாக்க வச்சு அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறீங்க போல இருக்கு. நல்ல ஐடியா. ஓ, நைஸ் அப்ரோச். அப்பார்ட்மெண்ட்டில் தான் இந்த நெய்பர்ஸ் சொல்லனா, இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லையும் இதே பிரச்சனை. ஏய், உன்னை யாராவது கேட்டாங்களா இப்போ? போ மூஞ்சி பாரு, இவன் வீடு மாதிரி அதிகாரம் பண்ணுறான். மிஸ்டர் மகேஷ், ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கீங்க போல இருக்கு, கேட்காமலே டீயெல்லாம் வருது. ஆமாம் சார், பாப்பாவுக்கு எனக்கு காஃபி பிடிக்காதுன்னு தெரியும். பாப்பாவா? என்ன லவ்வா? சொல்லாமல் வேணாமா? சொல்லாமல் வேணாமா? சொல்லாமல் வேணாமா? சொல்லிடலாம். ஆமாம் சார்,
லவ் பண்ணுறேன். என்னையா சொல்கிற? ஆமாம் சார், எப்படி சொல்கிறனே தெரியல, நீங்களாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். லவ்வா? யோ யோ மகேஷ், சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது காமெடி பண்ணாத. என்ன இந்த பாப்பாக்காக தான் இவ்வளோ ட்ராமா பண்ணியா? என்ன சிம்பா இப்பதான் தூங்குறான். நீயும் காமெடி பண்ணாத. அந்த நாய் தூங்கினா தூங்கலான? என்ன தீபா எவ்வளவு வாட்டி சொல்றது? சரி அதை விடு, முக்கியமான மேட்ரு. மிஸ்டர் மகேஷ் மிஸ் கலாவ, ஓ சாரி, பாப்பாவ லவ் பண்றாராம். வாட்? என்ன சொல்ற? அவர்தான் சொல்ற. இல்ல மது, நான் அவர் தான் சொன்னார், நீ வேணா கேட்டு பாரு. What? Yeah, he said it. என்ன கலா? இப்பெல்லாம் கிண்டல் பண்ணா நாளைல இருந்து வர மாட்டேக்கா, பாத்துக்கோங்க. யார் வர சொல்றது? தாயே, நீ போய் வேலைய பாரு. Okay guys, jokes apart, மகேஷ் இவன் சொல்றதெல்லாம் சீரியஸாவே எடுத்துக்காதீங்க. இவன் காலேஜ் டைம்ல இருந்தே இப்படிதான், எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணிட்டே இருப்பான். மத்தபடி இந்த லவ் ஜவெல்லாம் சுத்த டைம் வேஸ்ட். ஒழுங்கா போய் சாப்பிட்டுட்டு தூங்குங்க, நாளைக்கு வேலைய பார்க்கலாம். Anyway guys, I'm going to crash. Good night. Good night. Darling, நீ லவ் பண்றது மது தான? தெரியும். டலிங், உன்னை வேலைக்காரியே சீண்ட மாட்டேங்கிற. அப்போ மதுவெல்லாம் எப்படி? மது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் இந்த வீட்டுக்கு தனியாக வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு. லீவ் ஆல் தட், இட்ஸ் அவர் பர்சனல் லைஃப். நீ உன் டைமை வேஸ்ட் பண்ணிக்காது. மதுக்கு லவ்னா பிடிக்காது. மதுவோட பேரண்ட்ஸுக்கு முக்கியமாக உன்னை கண்டிப்பாக பிடிக்காது. இந்த நாயை கூட்டு வரதெல்லாம் விட்டுட்டு ஓ வேற வேலை இருந்தா பாரு. கிளம்பு கிளம்பு. பிஞ்சில பிஞ்சில மனம் வெதும்பி தவிக்குதடா லைஃப், நெஞ்சில உள்ள மஞ்சா சோற எடுக்குதடா லவ். பிஞ்சில பிஞ்சில மனம் வெதும்பி தவிக்குதடா லைஃப், நெஞ்சில உள்ள மஞ்சா சோற எடுக்குதடா லவ். தாவடிச்ச பொண்ணு இப்போ டைவ் அடிச்சிட்டா, காதலே வேணாம்னு கைய விரிச்சிட்டா. தாயக்கட்ட போல் இருந்தானே, உண்டிக்கட்ட ஆக்கி புட்டாலே, உண்டிக்கட்ட ஆக்கி புட்டாலே. திங்கி போச்சு, கண்ணு மொழி பிதுங்கி போச்சு. ஆதரவான சிக்கத்தான் யாரும் இல்ல மாம. ஞாபக அழுக்க எல்லாம் துவச்சிட மனசுக்கு ஒரு சோப்ப யாரும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல மாம. தம்மா தூண்டு நெஞ்சு, அது நெஞ்சு இல்ல பஞ்சு. தீயா வச்சு போயிட்டாலே திமிரு புடிச்ச வஞ்சு. தனிமயில் மனசுக்குள்ள கரையிற இவனே, ஒண்டிக்கட்ட ஆக்கி புட்டாலே, ஒண்டிக்கட்ட ஆக்கி புட்டாலே.
மறுச்சு டங்குவாரு அவமானம் தாறு மாறு சந்து பந்து இந்த இடுக்கில் சந்தோஷம் இல்லது ரெண்டு கட்டா வயசுல தான் துண்டு துண்டா ஆக்கி புட்டா குண்டு கட்ட தூக்கி போட்டு குமுறு தயா சூது கட்டம் கட்டி வச்சு இவன வெளுக்கு தையா மச்சி காலம் மண்ணும் கோலம் ரொம்ப கொடுமையடா மச்சி இவனுக்கும் கடவுளும் தான் எதுவும் தரலையே கண்ணில் இன்னும் கண்ணீர் வரலையே கண்ணில் இன்னும் கண்ணீர் வரலையே கண்ணில் இன்னும் கண்ணீர் வரலையே கண்ணில் இன்னும் கண்ணீர் வரலையே சரணா எப்படி வந்து நிக்கற? அத விடுங்க. அன்னைக்கு என்ன பத்தி ஏன் இப்படி கேட்டீங்க? எப்படி? நான் உங்ககிட்ட மிருகம் மாதிரி நடந்துக்கிட்டேன்னா? மிருகம் மாதிரி? ஓ, காட் இட். அன்னைக்கு நைட் கனவுல என்கிட்ட நீ ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணினேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீ பாதியிலே ஓடிட்ட. கனவா? ஷிட். ஹே மகேஷ், மகேஷ். சிம்பா அப்பப்ப நாயங்கறதே மறந்துறனே. அப்பா அடிச்சு. ஷா. கனவா, கனவு. டேய் 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 சிம்பா. சாரிடா டேய். அதுவும் இல்லாமல் மது உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னதுனால ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இப்படி எக்குத்தப்பா நடந்து போச்சுரா. என்னதா எக்குத்தப்பா? உன் வீரத்தெல்லாம் என்கிட்டே காட்டு. சே, இந்த மனுஷங்களே இப்படி தான் சுயநலவாதீங்க. நல்ல வேலை நான் நாயா பிறந்தேன். சரிடா சிம்பா, சாரிடா டி. பார், உன் மேலே செம்ம காண்டில் இருக்கேன், கடிச்சு கொதடிடுவேன். மரியாதை போயிடு. போக மாட்டேல்ல? அப்போ நானே போகிறேன்.
எனக்கு எப்படி இருந்திருக்கும் நீ பண்ண வேலைனால என் கூட வேலை செய்யலடா சும்மா தொங்கிட்டு தான் இருக்கு நான் தான் அன்றைக்கி உங்ககிட்ட சாரி கேட்டேனேடா நீ தான் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்த பீட்டி கிட்ட சொல்லி ஏரியா பசங்களெல்லாம் கூப்பிட்டு உன்னை அப்படி கிடச்சி குதிரலான்னு பார்த்தேன் ஆனால் ஒன்றா பழகிட்டோமேங்கிற ஒரே காரணத்தினால உன்னை சும்மா வர்றேன் ஏன் தெரியுமா அன்னைக்கு கேட்பரியை பார்க்க போகும்போது ஒரு கடையில் ரெண்டு லெக் பீஸ் ஆர்டர் பண்ணோம் ஆனால் கடைக்காரன் ஒன்று தான் இருக்கு பீஸ் தான் சார் இருக்கு அதையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ சாப்பிட ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சா பாரு பா அது இன்னும் என் கண் முன்னாடி அப்படியே இருக்கு இட்ஸ் ஓகே ஃப்ரீயாக விடு உன்னை நான் மன்னிச்சிட்டேன் நீ ஒரு சைக்கோ தான் அண்ணா நல்ல சைக்கோ அந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கான் பார் அவன் கெட்ட சைக்கோ ஏண்டா என்னாச்சு நீ அது ஒரு நாள் தான் என்னை டார்ச்சர் பண்ண ஆனால் அந்த சப்டைட்டில் வாயன் டெய்லி வந்து என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் என்னடா சொல்கிறேன் அதை ஏன் கேட்குறேன் வீட்டுக்குள்ளே அந்த சப்டைட்டில் வாங்கியதோட தாங்க முடியாமல் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் போய் படுத்துட்டு இருந்தேன் வந்து என்னை தண்ணியில் தள்ளி விட்டான் எனக்கு நீச்சல் வர தெரியாது தண்ணினாலே அலர்ஜி ரொம்ப கஷ்டப்பட்டு வெளில வந்த தெரியுமா ஐயோ அப்புறம் என்னாச்சு ஆனாலும் அவன் என்னை விடுற மாதிரி தெரியல ஒரு நாள் டயர்டாக இருக்குன்னு படுத்துட்டு இருந்தேன் மது முன்னாடி என்னை கொஞ்சிறேங்கிற பேரில் ஆப்ரேஷன் பண்ண இடத்துலயே கிச்சு கிச்சு மூட்டினான் இதெல்லாம் கூட பரவாயில்ல ஒரு நாள் வீட்டில் ராத்திரி கரண்ட் இல்லை மதுவும் இல்லை நான் மட்டும் தனியாக இருந்தேன் கொசு வேற கடிச்சிக்கிட்டே இருந்தது ஏரியா பசங்க யாராவது வந்து கலாச்சிருவாங்களோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்போ அவன் என்ட்ரி ஃபுல் நைட் என்னை வச்சு அவ்வளோ கேவலமானவனா நீ நினைக்கிற மாதிரி இல்லை என்னை வச்சு டைம் பாஸ் பண்ணாண்டா அவன் கார் கீச்சைனில் இருக்கிற லேசர் லைட்டை வச்சு இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அடித்து என்னை அதை துரத்த வச்சு ராத்திரி ஃபுல்லாக என்னை ஓட வச்சாண்டா அது லைட்டுன்னு தெரிஞ்சும் நீ எதுக்கு அது பின்னாடி போகிற டேய் நான் நாயிடா நான் ஓடித்தான் ஆகணும் ஆமாம்ல தோபர் மகேஷ் உனக்கு மது வேணும் எனக்கு அந்த சப்டைட்டில் வாங்க வீட்டை விட்டு வெளில போகணும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு டீலா டீல் ஆ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆ பகையாக இருக்குது கார் அப்படி ஒரு சிக்கன் லெக் பீஸ் என்னடா சுத்தியால ஓங்கி உன் நடு மண்டையில வெச்சேன்னு வெச்சுக்க நான் என்னடா பண்ண எப்படி உன் தலைய சுத்தி குருவி பறக்குமோ அதே மாதிரி நான் எப்பெல்லாம் மதுவை பார்க்கறனோ என் மனசுக்குள்ள ஒரு அழகான பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியே இருக்கு அப்படி அடிச்சு அவன் கசக்கி பொழிஞ்சி தூக்கி போட்டேன்னு வெய்யே உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் சிம்பா என்னடா நான் உன்னை எவ்வளவோ டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் நீ ஏண்டா இவ்வளோ நன்றியோட இருக்க என்ன நான் ஐ எம் காட் ஜி ஓடி காட் புரியுதா காட் நான் கடவுள் அகம் பிரம்மாஸ்மி la 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 le la sane rava magare sane aa
கீரவாணி தக்கீலா சலிக்கிலா கீரவா அம்மா கீரவாணினா என்ன கீர வாணி இன்னொரு தடவை சொல்லட்டுமா கீர வாணி கீரவாணி அதெல்லாம் விடு தீபக்கையும் மதுவையும் பிரிக்கணும் அதுக்கு ஒரு நல்ல ஸ்கெட்சாக போடு ஸ்கெட்ச் தானே ஸ்கூல் டேஸில் ஸ்கெட்ச் பண்ணல செம்மையாக ஸ்கெட்ச் போடுவேன் ஏ கிரேயான்ஸில் கூட செம்மையாக வரைவேன் அந்த கிரேயான் ஸ்மெல் இருக்குல்ல செம்மையாக இருக்கும் என் ஸ்கூல் டாய்லெட்டில் ஃபினாயில் ஸ்மெல்லும் இந்த கிரேயான் ஸ்மெல்லும் ஒரே மாதிரி இருக்கும் இதை நான் அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன் எதுக்குடா இந்த டைமில் ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூல் டேஸில் பிடிச்சிருந்த தெரியுமா ரஃப் நோட் ஏன்னா அதில் தான் கண்ணா பின்னான்னு கிறுக்கலாம் கடவுளே அதுவும் அந்த லாஸ்ட் பேஜ் இருக்கு பார்த்தியா அதான் எல்லாரோட ஹிஸ்ட்ரியும் சொல்லும் ஃப்ளேம்ஸ் பொண்ணு பேர் ஏன் என்னோடய ஃபஸ்ட்டு சிக்னேச்சர் கூட என் ரஃப் நோட்டில் அந்த லாஸ்ட் பேஜில் தான் போட்டேன் கடவுளே காப்பாத்துப்பா அதுக்குன்னு நான் எந்த கிளாஸ் ரஃப் நோட்டில் போட்டேன்னு கேட்டுறாத சத்தியமான ஆகல சத்தியமாக கேட்க மாட்டேன் சரி நீ ரஃப் நோட்டில் சைன் போட்டா மதுவும் தீபக்கும் எப்படி பிரிவாங்க ரஃப் நோட்டுக்கு தீபக்கும் என்னடா சம்பந்தம் பாஸ் அவனும் அவன் ரஃப் நோட்டில் சைன் போட்டிருப்பான்ல அதை வச்சு அந்த ரஃப் நோட்டை கண்டுபிடிச்சி அவன் சைன் போட்ட கடைசி பேஜை கிழிச்சு அதில் கெட்ட கெட்ட வார்த்தையில் எழுதி அதை மடித்து அதை போலீஸ்க்கு அனுப்பிச்சு போலீஸ் தீபக்கை பிடிச்சு அடி அடின்னு அடித்து பள்ளம் தோண்டி புதைச்சி அதில் புல் முளைச்சி அதில் மாடெல்லாம் மேய்ஞ்சி மாடெல்லாம் மேய்ஞ்சு அது சாணி போட்டு போயிடுச்சு அப்போ தீபக் மதுவையும் தீபக்கையும் பிரிக்கிறோம் கண்டிப்பாக பிரிக்கிறோம் முதல்ல இதை பிரி இதே உன்னால் பிரிக்க முடில நீ எங்கடா மதுவும் தீபக்கையும் பிரிப்ப நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளு இது மது வீடு இது என் வீடு மது வீட்டில் ரெண்டு பேர் ஒன்று நீ இன்னொன்று மது ஓகேயா என் வீட்டில் ஒருத்தர் தான் அது யார் நீ நான் தான் இடையில ஒருத்தவன் தான் எங்கவன் இரு ஆ தீபக் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இடையில தீபக் த வில்லன் இந்த வில்லன் அழிக்க ஒரு ஹீரோ தேவை இப்போ ஹீரோ என்ட்ரி ஐயோ கேம் ஓவர் சத்தியமா எனக்கு எதுவுமே புரியல கடவுளே அப்ப நீ கடைசி வரைக்கும் எனக்கு புரியுற மாதிரி ஒரு நல்ல ஐடியாவே சொல்ல மாட்டியா நீ கண்ணை மூடு சொல்றேன் ஓ மை காட் ஓ இவன் நான் மெடிக்கல் ஷாப்லேருந்து வரான் யோ எங்கேயா கூட்டு வந்திருக்க இந்த பாரு உங்ககிட்ட நைட்டு தான் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிரு என்கிட்ட வெட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சொல்கிறது மட்டும் கேளு இந்த பேர் ஹே என்னது இது செம்மையாக இருக்கே இது செம்ம டேஞ்சரஸ் மேட்ரு இதை நான் பிரித்து தரேன் உள்ளே இருக்கிறத மதுவோட பாத்ரூமில் போட்டு ஓ ஓகே 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 ஸ்ட்ராபெரி சாக்லேட் வாசனை வருது
சொன்னது ஞாபகம் இல்ல. ஆல் தி பெஸ்ட். கடவுளே எல்லாம் நல்லபடியா நடந்தா மகேஷ்க்கு மொட்டை போட்டுறேன்ப்பா. கடமா ஒண்ணு கைமா பண்ண வாழ்க்கை சம ஃபன். கண்ணா கொரங்க ஊர்ல கோப்பையில வீட்ல கொண்டு போன்னு என்னை குனே வின்னே. அடுத்த பிளான் ரெடி. வாட் எ நைஸ் நாட் எ கட்டைஸ். ஹாய் கர்ல்ஸ். நீ நேரா உள்ள போய் ஹாய் வாட் ஆர் யூ டுயிங். பல சேல அத விடு இங்க கவனி. ஓகே ஓகே சக்சஸ். ஏறுல சுத்துறே இறங்கி புட்டா நம்ம கோடி பறக்கும் சார வெடி வெடிக்கும். கூடவே சனி ஒண்ணு தொத்திக்கிச்சு நாவும் செட்டி வரைக்கும் ஒரு லட்டி கிடைக்கும். அம்மியில் அடிக்க அடிக்க வேணும் நாங்கும் நாங்க ஜோக்கார கூட நீயுமா இருக்கண்ணா கண்ணா. என்டிஆர் பாலையாலாம் சொன்னதைண்ணா என்ன ஆட்டருக்கு சுந்து வர போடு கண்ணா. போட கொள்ளும் கேட்டா அட எங்க தோட்டா தெரிக்கும் தெரிக்கும் நாங்க போக போக போறியோ. ஒரு நிமிஷம் நடக்கும்போட அப்பாடா மது தூங்கிட்டா. என்ன லைட்டா பசிக்குது சாப்பிடுறது இல்லையே. பால் நிறைந்தது சக்தி நிறைந்தது தட்டில் இருக்குது பெடிகிரி. வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் எங்க போலாம். இவனை வீட்டு விட்டு துரத்துறான்னு பார்த்தா இவன் வீட்டு ஓனர் மாதிரி தூங்கிட்டு இருக்கான். இரு இரு உன்னை டிவியில் பஞ்சாயத்து பண்ற ஆண்டிக்கிட்டே மாட்டி விடுறேன். அங்கே போய் இடுப்பு கிழட்டானா. ஐயோ வேணா வேணா இரு ஒன்ன. வெளியில போய் கண்டதெல்லாம் குடிச்சிட்டு வந்து இங்க வந்து மட்டையாக வேண்டியது. சத்தமா பேசுனோ இந்த ஷூ எவ்வளவோ மேல். கையில சத்திக்கலாம். Ha ha ha.
என்ன சொன்ன தூக்கி போட்டிருப்பியா? ஏன் பேச மாட்டேன்? இப்படி பேசி பேசிதானே ஓம் புருஷன் ஒன்னை தூக்கி போட்டு போயிட்டான். அவன் அம்போன்னு விட்டு போனப்போ சரி என் ஃப்ரெண்டு தானேன்னு என் சேனலில் உனக்கு வேலை போட்டு கொடுத்தா எனக்கே பிச்சை போடுறேன்றியா? மது, இப்போ பிரச்சனை காசு இல்லை. நம்ம 25 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா? தா தா இந்த நாய் முக்கியமா? நீயே டிசைட் பண்ணு. தேங்க்ஸ் தீபக். ஹே, ஆஃப்டர் ஆல் ஒரு நாய்க்காக ஏன் மது இவ்வளோ ஓவரா பண்ற? நீ நீ முதல்ல இது எப்படி நீ சொன்ன அமௌண்ட்டுக்கு மேலேயே இருக்கு. இது உன் ஷூக்காக இல்லை. சிம்பாவை நாயின்னு சொல்லாத. அதுக்காக நாயை நாயின்னு கூப்பிடாம வேற என்ன கூப்பிடுவாங்க? ஸ்டாப் தீபக். சிம்பா என் குழந்தை மாதிரிடா, உனக்கு புரியாது தீபா? ம், குழந்தை. அப்போ உன் புருஷன் யாரு? நாயா? ஏய், என்னடி கைவோங்க? ஏய், மத்தோட ஃப்ரெண்டு நான் சுமர்றேன். இல்லைன்னா என்னைக்கும் நான் கடைசி குத்தி இருப்பேன். எங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்களை அடிக்க வரியா? யாரா நீ? யாரா நீ? வெள்ள போடா, வெள்ள போடா. சிம்பா என்ன சொல்றான் புரியலையா? நீயா வெள்ள போறியா இல்ல என்ன சொல்ற? போடா. இதையும் வச்சு கடிச்சு கோதர சொல். அவுட். யா யா. Thank you Simba. Thank you so much. நீ ஒன்னும் கவலைப்படாத. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். மகேஷ், 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 மகேஷ். ஐயோ, ஆபீஸ் போயிட்டானா? இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா ஆபீஸ் போயிட்டானே. என்ன பண்ணலாம்? அப்படியே மோப்பு முடிச்சு ஆஃபீஸ் போட வேண்டியதா? இது நம்ம தகராட்ட பாதா. ஓகே. சிச்சோ, டேய், இங்கே மகேஷ் குரல் கேக்குது. டேய் சிம்பா, ஹேய், கண்டுபிடிச்ச. இங்க எதுக்கு வந்த? வா 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 வா, வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. பரவாயில்ல, வீட்டுக்கு போகணும். வா வா, வீட்டுக்கு போகணும். என்னால இப்போ வர முடியாது. சொல்றத கேளு, நீ போ. இவன் என்ன பண்ணா வருவான்? வா, வீட்டுக்கு போலாம். அத்தல் கசகசால ஒண்ணா போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வாயில வச்சு ஊன்னு உறிஞ்சி அடை தலையில் கட்டினே காதல் பரத்து மாதிரி சுத்த வேண்டியதா? அடே வாழை சுத்தினே, அடே போய் இந்த வைக்க வைக்க வைக்க. உன்னை யாரு பாபஸ்லாம் வர சொன்னது? ரொம்ப முக்கியமான மாற்று, அதனால தான் நானே வந்தேன்.
அந்த சப்பீட்டில் வாங்கி தீபம் இருக்கான்ல அவனை வீட்டு விட்டு துரத்துட்டேன். என்னடா சொல்ற? ஆமா, நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். பையன் ரொம்ப ஓரா போயிட்டு இருந்தான், வச்சேன் ஒண்ணு ஓடி போயிட்டான். நீ வேற ரொம்ப ஓரா ஃபீல் பண்ணியா? உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? நிஜமாவா? அவன் உன்னை திருப்பி அடிக்கல? நீ இன்னும் ரொம்ப ஓவர் டீட்டெயிலா போயிட்டு இருக்க. அவன் உனக்கு வீட்டை விட்டு போனோம், அவன் போயிட்டான். இனிமேல் ஆக வேண்டிய வேலையை பாரு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? இன்னைக்கு ஈவினிங் மது ப்ரோபோஸ் பண்றேன், இதுதான் ஃபைனல். ஓகேயா? நான் கிளம்புறேன், ஈவினிங் பாப்போம். பை, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். பை சிம்பா. ஈவினிங் ஈவினிங் பாப்போம். ஐயா, இவ்வளவுக்காக நான் ஓட வேண்டியதா இருக்கேன். சோ கிரவுண்டிங் ஆடிஷன்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? 10 o'clock. இத சொல்றா, இத சொல்லு. இரு. நில்ல அது வானத்து. டேய், இத சொல்றா, இத சொல்லு. என்னாச்சு மகேஷ், ஏதோ கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க? அது லைட்டா தலைவலி அதான். டேய், என்னடா பண்ற? ப்ரோபோஸ் பண்ண சொன்னா தலைவலி வைத்து ஸ்கூல் பஸ் கூட பேசிட்டு இருக்க, ஏதோ பேசு. இருடா இருடா, சரி சொல்றா, இரு ஒரு நிமிஷம். டேய், உனக்காக நான் ஷூல எல்லாம் அடி வாங்கியிருக்கேன்டா, தயவு செய்து ப்ரப்போஸ் பண்றா. இல்லடா, எனக்கு இதை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு. மாமனே, இப்ப மட்டும் நீ ப்ரப்போஸ் பண்ணல, உன்னை நானே கடிச்சு கொதறிடுவேன். யார் கிட்ட பேசுறீங்க? அது அது ஒண்ணு இல்ல. மது. ஆ, சொல்லுங்க மகேஷ். ஐயோ, ஆரம்பிச்சிட்டாண்டா. நம்ம அப்படியே ஓடி, எனக்கு பெர்ஃபெக்ட்டா பொய் சொல்ல வராது. ஏன்னா எனக்கு பொய் சொல்கிறதுக்கான சான்ஸே கிடச்சதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் பொய் சொன்னதே உங்ககிட்ட தான் மது. ஏன் கிட்டியா? அப்படி என்ன பொய் சொன்னீங்க? அது சொல்லுங்க மகேஷ். எனக்கு லைஃப் ஃபுல்லாக உங்ககிட்ட பொய் சொல்லணும் மது. என்ன புரியல மகேஷ்? அது இவன் வேலைக்கு மாட்டான். என் லைஃப்பில் எனக்கு பெர்மனண்ட்டாக எதுவுமே இருந்ததில்ல. சின்ன வயசில் தாத்தா எனக்கு நிறையா கதை சொல்லுவார். ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பூச்சி எனக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சது. பூச்சியா? பூச்சியா? மூச்சிருக்கிறதுக்கும் தூங்கிறதுக்கும் கேப்பில் என் ரூம் கார்னரில் ஒரு பூச்சி கத்துற சவுண்டு கேட்கும். முதல்ல நானும் ஏதோ பூச்சின்னு நினச்சி விட்டுட்டேன். ஆனால் போக போக தான் தெரிஞ்சது அது என்ன தூங்க வைக்க கதை சொல்லுதுன்னு. அந்த பூச்சி நான் வச்ச பேரு மகேஷ். என்ன சொல்ல வரீங்க? இதான் மது என் பிரச்சனை. நான் சொல்றது யாருக்குமே புரியறதில்ல. நீ சொல்றது உனக்கே புரியாதுரா. எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியல மது. சுத்தி வளைச்சு உனக்கு தனியா இருக்க பிடிக்கல. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாமா? வாட்? ஐ மீன், நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? மகேஷ், நீங்க நிறைய டிப்ரெஷன்ல இருக்கீங்க. உங்களுக்கு இப்ப தேவை ரிலேஷன்ஷிப் இல்ல மகேஷ், ஒரு நல்ல டாக்டரோட அட்வைஸ். சாரி, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் டூட். குட் பை.
பேசுறான். டேய், எனக்கு உன்னை விட்ட வேற யாரா இருக்கா? மதுவும் தூக்கி போட்டு போயிட்டான். அவன் கிடக்குறாடா, நீ பேசுறா. டேய் சிம்பா பேசுறா ப்ளீஸ். ஏய் அங்க பாரு, அங்க பாரு, அந்த பக்கத்துக்காரில் பாரு, ஒரு சூப்பர் ஃபிகர் இருக்கடா சிம்பா. ஏய் பாடுறா பாடுறா. எனக்கு அட தெரியும், எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். என் தாத்தா செத்தப்ப கூட நான் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சிம்பா. வலிக்குதுடா, நான் கேபி அழுகுற, எனக்கே தெரியல. எனக்கு பொண்ணு விட வேற யாரெல்லாம் இருக்கா? பேசுறா. யாரா பிளடி சேவியா? உன்னை நான் கண்டிப்பா காப்பாத்தடா சிம்பா, கவலைப்படாத, கண்டிப்பா நான் காப்பாத்தடா. எத்தனை தடவை மது சொன்னா வண்டி பின்னாடி ஓடாதுன்னு? ஏன் அப்படி ஓடல? இப்ப என்ன பாத்தியா? ஏரியா பசங்க முன்னாடி கெத்து காமிக்க எல்லா வண்டி பின்னாடியும் ஓடுவேன். அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வாட்டி நானாக வேணுன்ட்டே தான் போய் வண்டி முன்னாடி விழுந்தேன். என்ன சொல்கிறேன்? இன்னைக்கு காலையில் நடந்த பிரச்சனையில் தான் தெரியும் மது என்னை சொந்த பையன் மாதிரி பார்த்துக்கிறான்னு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் தேவைப்படாது. நான் இல்லைன்னா தான் அவள் சாஞ்சி அழுவேன். ஒரு ஷோல்டர் தேவைப்படும், அது உன் ஷோல்டராக கூட இருக்கலாம். உனக்காக நான் என் லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் உனக்காக என் லவ்வையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். மதுவை பத்திரமா பார்த்துக்கோ. பாய். யோ, நீ செத்துருவ நினைச்சா நீங்க எப்படி அழுதும் தெரியுமா? யோ, அதுக்காக என்ன சாவு சொல்றியா? நீ எதிர்பார்க்கறதுல இனிமேல் நடக்காது. அம்மா, யோ முந்தியாவது கொஞ்சமா பேசிட்டு இருந்தா, இப்ப அது கூட எல்லாம் பண்ணிட்டியே. யோ, நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, என்ன பண்றது? சரி விடு அம்மா, இனிமேல் உனக்கு நான், எனக்கு நீ ஆயிப்போச்சு. என்ன, உனக்கு தாடி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வளரணும். எதுக்கு? அப்போதான் நீ பார்க்க தேவதாஸ் மாதிரி இருப்ப. கூட நானும் உட்காந்துப்பேன். கருப்பு சால்வ ஒன்று போத்திக்கோ, கரெக்டாக இருக்கும். நான் வேணா சூப்பராக ஒரு ஐடியா சொல்லிட்டா? என்ன? எனக்கு கொஞ்சம் தூக்கிவிடு மெதுவா. அப்பா வலிக்குதுப்பா, அம்மா மெதுவா மெதுவா மெதுவா. நீ இந்த கீரைவாணி அடிக்கிறது நிப்பாட்டேன்னு வை, எல்லாம் சரியாயிடும். பாரு, கீழே கூட பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பாரு. அந்த மாதிரி நடந்துக்கோ. கசகசலாம் வேணாம், சரியில்லை, அதெல்லாம் வேணாம். இவ்வளோ அடி வாங்கி திரும்ப தேவதாசா? தேவதாசா இல்லை, முருகதாஸ். யார் முருகதாஸ்? அவர் யாரு? அவர் தெரியாது. அவர் பெரிய மியூசிக் டைரக்டர். இங்கிலீஷ் படம் மிஸ் பண்ணி அவரோட சிம்பாவை கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா? யாரு சிம்பா? சிம்பா கம்யா, கம்யா சிம்பா. Just like that, hey, ganda, nenna, nenna.
கட்டி கண்ண போல ஹேய் சும்மா கிள்ளாத என்ன ஹேய் கண்ணா நின்னா நீ கண்ண போல ஹேய் சும்மா கிள்ளாத என்ன Hey, like a whistle like the rain out of Jerusalem, na katti ada chilika bola, lucka 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 like that. Give a D, give a no, give a G, yiru nalo yenge dilla bola, baru maata dilla doggy swag. Yeah, na, 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 ninna, unna, ganna, na, kannu ulla pootti vachu paa. Yenna, yippadi, 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 வேலை செய்யாதது என் வாழை மட்டும்தான் மற்றபடி எல்லாம் நகர்தண்ணா நீலாம் பண்ணிட்ட எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை.